ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி புக் மார்க் ரெடி பண்ணாலும் பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கார்போர்ட் எடுத்துருக்கேன். இது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம்னா கொடுப்பாங்களே அந்த மாதிரி கார்போர்ட், மடங்குனா மடங்குன மாதிரி உள்ள கார்போர்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பழைய நோட் புக் இருந்தால் அந்த கவர் எடுத்துக்கோங்க, அந்த அத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கவர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஈஸியான பெயிண்டிங் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து பேசிக்காக வந்து ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பெயிண்டிங் நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் எப்படி கவர் பண்ணுறேன்னா, அது மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளது இது பண்ணிட்டு நான் வந்து செலோத்தே போட்டு செக்யூர் பண்ணியிருந்தேன். ஒரு சைடு மட்டும்தான் செலோத்தே போட போகிறோம். இதே நீங்கள் கம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அந்த கார்போர்ட் சுற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செலோடேப்னால ஒரு சைடு மட்டும் செக்யூர் பண்ணி. நெக்ஸ்ட் இது மாதிரி பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். இது நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினோன்னா தருவாங்களே அந்த கவர் எடுத்திருக்கேன். அதில் இது மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸோ இல்லை மார்க்கர்ஸோ எடுத்து நீங்கள் கலர் கலராக அங்கங்கே இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைட்டாக இது மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் போட்டுக்கோங்க, இல்லைனா கிறுக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அங்கங்கே நீங்கள் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு மல்டி கலரில் ரெயின்போ கலரில் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் என் தெருக்க எல்லா ஸ்கெட்ச் பென் 12 கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். மார்க்கர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச்சு மார்க்கர்ஸ் பென்னு பென்சில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, அது கம்ப்ளீட்டாக வராது. நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கார்போர்டில் இது மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம கீழே கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் இது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கலர் பண்ணி வச்சுருக்கறதில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு இதை இதுக்கு மேலே வச்சுங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை ஈவனாக எல்லா சைடும் அந்த கார்போர்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணோன்னே ஈவனாக எல்லா சைடும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணோன்னே இந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் வர மாதிரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக வச்சிடலாம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஹோல் பஞ்சர் இருக்கனால நான் மேலே வந்து ஹோல் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஹோல் பஞ்சர் இல்லைன்னா சிசர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் எழுதிக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு கோட் வந்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப நாளைக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, செலோ டேப் கிளியர் செலோ டேப் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் கூட கவர் பண்ணிக்கலாம். இதை நம்ம செலோ டேப் போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். மேலே எதுக்கு இருக்குனாலும் அது வந்து அவ்வளோவா தெரியாது. இதே நீங்கள் செலவு டேப் இல்லாமல் இது பண்ணிங்கன்னா, நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அது வந்து அழியிறதுக்கு சான்சஸ் இருக்குது தண்ணி பட்டா, அதனால இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே எக்ஸஸாக உள்ளதை வந்து இது மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை மடிச்சு விட்டா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கிறேன் பார்டர்ஸில், நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து அந்த செலோத்தை போட்டினால ஹோலில் வந்து இது மாதிரி சிசர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து சாட்டன் ரிப்பன் இருக்கனால சாட்டன் ரிப்பன் வந்து கட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து சாட்டன் ரிப்பன் இல்லைன்னா நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஹோல் போடாமல் அப்படியே கூட புக் மார்க்காக யூஸ் பண்ணலாம். பட் இப்போலாம் வந்து இது மாதிரி சாட்டன் ரிப்பனோ இல்லை ஏதாச்சும் ரிப்பன் யூஸ் பண்ணி மேலே இது பண்ணனா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் நிறைய இதில் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ரிப்பனை வந்து கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து த்ரெட் இருந்தாலும் சேம் இதே மெத்தட் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கீழே மட்டும் கொஞ்சம் ஒட்டணும், நம்ம வந்து செலோ டேப் இது மாதிரி வந்து கீழே ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம பேப்பர் தானே ஒட்டியிருக்கோம், அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வந்துடும். அது முன்னாடியே ஒட்டணும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம புக் மார்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சூப்பர் க்யூட்டாக இருக்குது. நீங்கள் இதே ப்ராசஸில் இது பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணனாலும் ஏதாச்சும் ட்ரீ இல்லைன்னா ஏதாச்சும் வரைகிறனாலும் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அதுமேலே செலவு டேப் கூட ஒட்டிக்கலாம். நான் இதே மாதிரி வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 5 கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இதில் நான் ஒரு சிவன் கார்டு வந்து உட்காந்துருக்குமே வரைஞ்சிருக்கேன். இதுவும் இதுவும் தான் என்னோடய ஃபேவரட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக் மார்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.